வணக்கம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். ஸோ தேங்காய் சட்னி, ஸோ தேங்காய் சட்னி ரெகுலராக எல்லோரும் வீட்லேயும் செய்கிற பொருள் தான். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸோ நம்ம நோட் பண்ணியிருப்போம், வீட்டில் இட்லி சட்னிலாம் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு சட்னியை வீட்டில் லைக் பண்ண மாட்டாங்க. வெளியே ஹோட்டலில் போனோம்னா அந்த சட்னியை ரொம்ப ஃபேவரட்டாக வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே சேர்க்குற பொருட்களை கொஞ்சம் மாற்றம் அடையும் போது வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ நான் பண்ணுற தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா புதினா அவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேபி நம்ம இயற்கை உணவில் பண்ணுற ஒவ்வொரு அவல் வெரைட்டிஸ்க்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு சட்னி டிஷ்ஷும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் துருவினது, பொட்டுக்கடலை கொஞ்சம், பச்சை மிளகாய், லெமன் ஒரு 2-3 சொட்டு விட்டால் போடணும், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பண்ணுற எல்லாத்துலேயும் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல்னு சொல்லிகிட்ருக்கோம். தேங்காவை துருவி தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ மேபி நம்ம வீட்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஸ்லைஸை போட்டு கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு ரெண்டு அரைக்க வேண்டியது. ஸோ அதில் வந்து பிராண சக்தி வந்து ரொம்ப கம்மியாகிடும். நம்ம அரைக்கும் போதே மிக்சி ஜாரே ஓவர் ஹீட் ஆகிடும். அப்போது மிக்சி ஜாரே ஹீட் ஆகுதுனா தேங்காய் பாவம் இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் துருவி பயன்படுத்துங்க, ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இப்போ நாம் அளவு பார்ப்போம். தேங்காய் துருவல், ஸோ இதில் பொட்டுக்கடலில் வந்து நிறைய போடுவேன் நாங்கள். சும்மா அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தேங்காவும் பொட்டுக்கடலும் செய்கிற போது ஒரு திக்னஸ், ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்ட் வரும். கொஞ்சமாக ஸோ பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு போடுங்க. ஆக்சுவலாக இந்த துண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் நிற்கும், மசியாது. சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி, ஸோ வீட்டில் கல்லுந்தா இடித்து கூட போட்டுருங்க. ஸோ லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக ஒவ்வொரு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கேரட் சட்னிலாம் பார்த்தீங்கன்னா லெமன் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு புளி சேர்த்துப்போங்க, அது வேறு. லெமன் சேர்த்தோன்னா அது வேறு டேஸ்ட்டு. சும்மா 2-3 ட்ராப்ஸ். உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இயற்கை உணவுகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவலில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்போது சட்னி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா முளைக்கட்டின தானியம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஸோ நம்ம செய்கிற ரெகுலர் ஃபுட்டுலேருந்து கொஞ்சம் மாற்றமான உணவுகளை நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு பெண்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதே பெண்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமானா, ஸோ பெண்களுக்கு வந்து அந்த தனித்துவம் இருக்குது. ஸோ வீட்டில் பெண்கள்னாலே சமைக்கிறதுக்கு தானா அப்படின்னா இல்லை, பெண்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் வந்து மேனேஜ் பண்ணுற திறமை இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா. ஸோ அப்போ அந்த உணவில் மட்டும் கேரிங் அதிகமாக எடுத்துக்கணுங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவை வச்சே நம்மளை அடுத்தவங்க சந்தோஷப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம வந்து உணவின் மூலியமாக எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பெண்கள் வந்து இதை முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, அவர் இதுதான் சாப்பிடுவார், குழந்தைக்கு தான் பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு 4-5 பேர் இருக்கோன்னா 2-3 டிஷ்ஷு செய்யறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஸோ சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதே சமயம் ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் இந்த சட்னியை அரைக்க போகிறோம்.
சட்னியை சோயின் பவுலுக்கு மாற்றப்படும். அப்புறம் தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்க்கும் போது டேஸ்ட் வருங்க. சரிங்களா, நம்ம தனியாக பொட்டுக்கடலை சட்னி தனியாக அரைச்சிக்கிறோன்னா அதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இயற்கை உணவில் நம்ம சாப்பிடும் போது இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்ட்டான சட்னி தயார் பண்ணியிருக்கோம். சுவையான தேங்காய் சட்னி தயாராகும்.